டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு சார், அமித்ஷா அவர்களை வந்து பாத்துட்டு வந்திருக்கிறாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அமித்ஷா அவரோட இல்லத்துலதான் அந்த மீட்டிங் நடந்ததா சொல்றாங்க. அதுல வந்து ஜேபி நட்டா, பி எல் சந்தோஷ் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அண்ணாமலையோட சேர்த்து. சரி சார், இந்த கூட்டணி பத்தி என்ன சார் பேசியிருப்பாங்க? இந்த கூட்டணி பத்தி சொல்லுங்க சார், பிஜேபி டிஎம்கேவும் கூட்டணி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? பிஜேபியோட ஓட்டு தேவை. மோடிங்கிற பிரதமருக்குன்னு ஒரு ஓட்டு வரும், பிஜேபிங்கிற ஓட்டை தாண்டி மோடிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஓட்டு வரும். பிஜேபி எப்பவுமே இந்த சீட் ஷேரிங் வந்து ஈஸியா பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவங்களுக்கு 15 சீட்டுக்கு மேல அவங்க நிக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கல. மேக்சிமம் 15 சீட், பாக்கி எல்லாமே கூட்டணி கட்சி, 25 சீட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு. அப்படிங்கிற போது 2024 எம்பி எலெக்ஷனுக்கான வேலையை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இதன் மூலமா அப்படின்னு வந்து சொல்லலாமா சார்? ஆமா, நான் அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா அவர் ஜாதிய ரீதியான ஒரு ரிமார்க் வந்து அவர் பாஸ் பண்ற, மோடி அப்படிங்கறது ஒரு சர்நேம், ஒரு ஜாதி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டுருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஃபர்ஸ்டே அண்ணாமலை அவர்கள் வந்து ஆபீஸ் பேரர்ஸ் மீட்டிங் வந்து கடந்த வாரத்துல நடந்ததுல நான் வந்து தனியா நிக்க தான் ஆசைப்படுறேன், ஏடிஎம்கேயோட வந்து கூட்டணி சேர்ந்தா என்னுடைய பிரசிடென்ட் போஸ்ட வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க வந்து சொன்னதா வந்து சொல்லப்பட்டது. அங்க வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து மையக்குழுல தான் பேசணும், இப்ப வந்து நேரமே பேசுறது வந்து அவசியம் இல்ல அப்படின்னு வந்து அவங்க சொன்னதா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் வச்சு வந்து என்ன சொன்னார், தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. இப்ப வந்து டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு சார், அமித்ஷா அவர்களை வந்து பாத்துட்டு வந்திருக்கிறாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமா, அதாவது இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல்ல அந்த ஆபீஸ் பேரர்ஸ் மீட்டிங்ல அவர் பேசினாரு. அவருடைய அழுத்தமான கருத்து என்னன்னா, தனியா போகணும், அதாவது கூட்டணி இல்லாம போனாதான் நம்மளுக்கு லாபம், கட்சியோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற முறையிலையும், ஏற்கனவே ஏற்பட்ட அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஷயத்துல அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, ஆனா கேட்ட தொகுதிகள் கிடைக்கிறதுல சந்தேகம் இருக்கு, இந்த காரணங்கள்னால தனியா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வானதி சீனிவாசன் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இந்த போரமும் அதுக்குண்டான போரம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, அதாவது டெல்லி போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப சிக்னிபிகண்டான பேட்டியா நான் பாக்குறேன். அதாவது அதிமுக அவங்களத்தான் அவங்க வளர்க்கணும்னு பாத்துப்பாங்க, எந்த கட்சியும் தன்னுடைய வளர்ச்சியை தான் அவங்க பார்ப்பாங்க. பிஜேபிக்கு அதே மாதிரி தன்னை வளர்த்துக்கணுங்கிற அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சோ ஒருத்தரை வளர்க்கறதுல இன்னொன்னு ஒருத்தர் அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு வந்து ஒரு தடைக்கல்லா இருக்கக்கூடாது. ஒருத்தரோட வளர்ச்சியில இன்னொன்னு தடையா இருக்கக்கூடாது. சோ அந்த விஷயத்துல அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு. 26ஆம் தேதி, இந்த மாசம் 26ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. ஒரு 2-3 நாள் ப்ரீபோன் பண்ணிட்டாங்க மேபி பிரதமர், ஏன்னா இப்ப இவரு அமித்ஷா கர்நாடகா அதுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு, இன்னைக்கு கர்நாடகால தான் இருக்கிறாரு, அவர் பெங்களூர்ல தான் இருக்காரு. சோ அதனால அவருடைய அவைலபிலிட்டி, ஏன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அமித்ஷா அவரோட இல்லத்துலதான் அந்த மீட்டிங் நடந்ததா சொல்றாங்க. அதுல வந்து ஜேபி நட்டா, பி எல் சந்தோஷ் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அண்ணாமலையோட சேர்த்து. சோ தன்னோட பக்க நியாயங்களை அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அண்ணாமலை என்ன, தான் என்ன சொல்றோம், தன்னுடைய நான் சொன்னதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப வந்ததுக்கு அப்புறமும் அதே சொல்லியிருக்காரு. பட் அந்த அலையன்ஸ் விஷயத்தை ரொம்ப டச் பண்ணல அவரு. மதுரை தொடாம போயிட்டாரு. இது கூட அந்த சென்ட்ரல் பிஜேபியோட ஒரு அட்வைஸா இருக்கும்னு நான் பாக்குறேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த கூட்டணி விஷயங்களை அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கும், இவருக்கு ஒரு தெளிவு கொடுத்துருப்பாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. பட் கூட்டணி விஷயங்களை அந்த பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து
நவம்பர் டிசம்பர்ல தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா பிரச்சார கூட்டத்துல வந்து சிக்மகளூர்ல வந்து சிடி ரவி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிஜேபி இல்லாம வந்து ஏடிஎம்கேனால வந்து தனித்து நிக்க முடியாது, பிஜேபி ஆதரவு இல்லாம ஏடிஎம்கேனால வந்து செயல்பட முடியாது அப்படின்னு வந்து ஒரு மிரட்டல் துணியில வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார் அவர் சொன்னதை? இது எல்லாமே இந்த போஸ்டரிங்னு சொல்லுவாங்க, அரசியல்ல வந்து போஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய நிலையை வந்து ஒரு குறிப்பா உணர்த்துறது. இது வந்து அரசியல்ல வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடி ரெண்டு சைடுலயும் தன்னுடைய பலங்களை பெருசாவும் தனக்கு காம்படிட்டரா வரவங்களுடைய பலத்தை வந்து மட்டுப்படுத்தியும் பேசுறது வந்து ஒரு வழக்கமான விஷயம். ஏடிஎம்கேலயும் அதை செய்வாங்க, பிஜேபி இல்ல சார், அவருமே அதை சொல்றாரு. இது வந்து ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பத்தி வந்து அண்ணாமலை அவர்கள் பேசினது வந்து கருத்து தான், கரெக்டான கருத்து தான். அப்பனா வந்து ஏடிஎம்கே இறங்கி வருவாங்க, அப்பதான் வந்து பேரம் பேச வசதியா இருக்குன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. இல்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பாக்குறேன்னா, இது இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன், பட் அது ஸ்டேட்மெண்ட்டுடைய நம்பகத்தன்மை எனக்கு தெரியல. சி டி ரவி நீங்க சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன், பட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதனால இது எப்படி நான் பாக்குறேன்னா, இது உண்மையா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையுடைய கருத்துக்கு உடன்பட்டு எல்லா தலைவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அண்ணாமலை ஒரு புள்ளியில இருந்தாரு, பாக்கி பேர் எல்லாம் ஒரு தனி புள்ளியில இருந்தாங்க இல்லையா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலை அந்த தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நோக்கி இவங்களை நகர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம், இது உண்மையாக இருக்கிற பட்சத்துல. சார், அவரே வந்து சொல்லியிருக்காருல்ல சார், அதுல என்ன சொல்லிருக்காரு, பிஜேபி ஆதரவு எல்லாம் வந்து ஏடிஎம்கேனால வந்து தனித்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து நாங்க ரைடு வச்சு நாங்க வந்து கூட்டணியை பயமுறுத்துவோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்லதான் இருக்கதா வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து தெரிவிக்கிறாங்களா, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலையன்ஸ் ஆயிடுமா 2024? ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு சர்வைவல் வந்து ரைடுனால முடியாது. யூஸ்வலா அதை நினைச்சு பாருங்க, ஒரு கட்சி வந்து நடத்தணும் அப்படின்னா அந்த ஹேண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்வி ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்தாரு, நான் முன்னாடியே இதை ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த 4 வருஷங்களும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேலஞ்சஸ் இருந்தது எடப்பாடி அவர்களுக்கு. அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா பல சேலஞ்சஸ் இருந்தது, அதை வந்து மறுக்கவே முடியாது. அவர் நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ணாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியல, பட் அந்த சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு ஹேண்டிலிங்க்கு கூட சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சப்போர்ட் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சப்போர்ட் இல்லாமல் எடப்பாடியால, ஏன்னா அந்த டைம்ல கோவிடும் வந்துருச்சு, 2020-21 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கோவிடும் வந்துருச்சு. ஸோ எல்லா விஷயங்கள்லயுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பட் ஒரு பெரிய ஹேண்ட் ஹோல்டிங் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம மறுக்க முடியாது. கட்சி ரீதியா அவருக்கு உண்டான ஹெல்ப் வந்து அவங்க பண்ணாங்களான்னு தெரியல, பட் ஆட்சி ரீதியா பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா பிஜேபி இல்லாமல் இருந்திருந்தா, நீங்க நினைச்சு பாருங்க, பிஜேபி இல்லாமல் இருந்திருந்தால் டிஎம்கே அப்பவே எடப்பாடி கவர்மெண்ட்டை கவுக்கறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா 2019 தேர்தல்லயே அந்த 22 பைபோல்ஸ் வந்தது இல்லைங்களா, இடைத்தேர்தல் வந்தது, அப்ப வந்து கொஞ்சம் ஒரு 4-5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்கன்னா டிஎம்கே சைட்ல எடப்பாடி கவர்மெண்ட் சர்வைவ் ஆயிருக்காரு. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஓபிஎஸ் சேர்த்து வச்சது, ஓபிஎஸ் அப்ப தனியாவே இருக்காருன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் ஹைபோதெட்டிக்கலா நம்ம சொல்லுவோம், ஓபிஎஸ் தனியாவே இருக்காரு, அவர் வந்து சமரசத்துக்கு தயாராகவும் இல்லை. 22 பைபோல்ஸ்லயும் எடப்பாடிக்கு தேவையான வெற்றி கிடைக்கல, அப்ப என்ன ஆயிருக்கும், கண்டிப்பா கவர்மெண்ட் வந்துருக்கும். சோ ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடியோட சேர்த்து இல்ல சார், ஓபிஎஸ் அவர்களை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான் வந்து இருந்தாரு, 2017 எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்களே. ஆமா, அதான் சொல்றேன், அந்த சேர்த்து வச்சதுல பிஜேபியோட ஹெல்ப், அதோட ஹேண்ட் இருந்திருக்கு. சோ அதனாலதான் இந்த ரவி சொல்றாரு இல்லையா, வெறும் ரைடுனால மட்டும் ஒரு கவர்மெண்ட்டை வந்து இது பண்ற சப்போர்ட் பண்ற விஷயங்கள் கிடையாது. அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அதிமுகவுக்கு பிஜேபி ஹெல்ப் பண்ணிருக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன். சார், பிஜேபி வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்த்து வச்சாருனீங்க, பிரிவுக்கும் அவங்க தானே காரணமா இருந்தாங்க, தர்மயுத்தம் வந்து ஓபிஎஸ் அவர்களை செஞ்சதுக்கு வந்து பிஜேபி தானே ஒரு காரணமா இருந்தாங்க. இல்லையே, அப்ப அந்த நேரத்துல எடப்பாடி வரவே, சரி நம்ம பிராங்கா யோசிப்போம், சசிகலாவை எதிர்த்துத்தான் எடப்பாடி வந்து சரி ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் பண்ணாரே தவிர, எடப்பாடியோட பேரே அப்ப வரல. அந்த நேரத்துல செங்கோட்டையன் வரதா இருந்துச்சு, பாக்கி பேர் எல்லாம் வரதா இருந்துச்சு, எடப்பாடியோட பேர் அப்ப வரவே இல்லை. சோ ஓபிஎஸ் அப்ப வந்து தனியா போனது ஒரு பக்கம், இல்லைன்னா சசிகலா மாதிரி ஒரு ஆளை, அவங்கள மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அந்த நேரத்துல ஒரு பர்சனாலிட்டிய அரசியல் ரீதியா வந்து அவங்களை கவுண்டர் பண்றதுக்கு பிஜேபியோட சப்போர்ட் தேவை. சசிகலாவை கவுண்டர் பண்றதுக்கு, டிடிவி தினகரனை கவுண்டர் பண்றதுக்கு, பைபோல்ஸ் இது பண்றதுக்கு, ஸ்டாலின் மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர், அப்ப ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவரா இருந்தது ஸ்டாலின், கிட்டத்தட்ட 99 சீட் போல அவங்களுக்கு இருந்தது அந்த கூட்டணி. 96 சீட். ஆமா, அவங்களோட மேனேஜ். அப்புறம் இந்த ஈகோ சிஸ்டம்,
தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு எடப்பாடி மட்டும் இருந்திருந்தா அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கு பிஜேபி ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கறத மறுக்க முடியும். சரி சார், இந்த கூட்டணி பத்தி என்ன சார் பேசியிருப்பாங்க, இந்த கூட்டணி பத்தி சொல்லுங்க சார். பிஜேபி டிஎம்கேவும் கூட்டணி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. யூஸ்வலா அது வந்து கீழ் லெவல்ல வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே எப்படி நினைச்சு பார்ப்போமே, பிஜேபியும் ஒரு தொண்டர்களின் அடிப்படையில் உண்டான ஒரு கட்சி, அதிமுகவும் ஒரு தொண்டர்களின் அடிப்படையான கேடர் பேஸ்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. கேபி முனுசாமி சொல்றாரு பாத்தீங்களா, மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு 2024 சொல்லியிருக்கிறாரு கேபி முனுசாமி. வெகுவா வந்து பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லிட்டு இருந்தவரு, இவர் வந்து இப்ப வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த ஞானோதயமே அவருக்கு லேட்டா தான் வந்திருக்கு, பிரச்சனையே அதுதான். சி, 2019 அதை பத்தி பேசல, 2021 தேர்தல்லையோ அதுக்கு அப்புறம் வந்து பிஜேபியோட நல்லுறவு வேணும்னு அவங்க நினைக்கல. இப்ப அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, பிஜேபியோட ஓட்டு தேவை. மோடிங்கிற பிரதமருக்குன்னு ஒரு ஓட்டு வரும், பிஜேபிங்கிறத ஓட்டை தாண்டி மோடிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஓட்டு வரும். 2019 அது நெகட்டிவ் ஓட்டா இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 2019 மாதிரி இல்லாம 2024 மோடிக்கு நிச்சயம் ஒரு நெகட்டிவ் ஓட் கிடையாது. அந்த ஓட் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த காரணத்தினால கேபி முனுசாமி அந்த மாதிரி சொல்றாரு. சோ பொதுவா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி விஷயம் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினதுங்கிறது மறுக்க முடியாத ஒன்று. ரெண்டு, ஏன்னா ஃபேமிலி பேஸ்டு கிடையாது, காங்கிரஸ் டிஎம்கே இவங்கெல்லாம் ஃபேமிலி பேஸ்டு பார்ட்டிஸ். சோ அங்க ஃபேமிலியில தலைமையில இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அது அந்த தொண்டர்களுக்கு பர்குலேட் ஆயிடும். தலைவர் சொல்லிட்டாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இங்கேந்து உள்ள ஃபீட்பேக்கு தலைமைக்கு கொண்டு போகும். சோ இது வந்து கீழேந்து மேல போற அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ் ரெண்டுமே, அதாவது அதிமுகவும் அப்படிதான், பிஜேபியுமே அப்படித்தான். சோ பாருங்க, அத்வானி வந்து வேண்டாம்னு சொன்னாரு, மோடி வேண்டாம்னு சொன்னாரு, பட் தொண்டர்கள் புஷ் பண்ணதுனாலதான் மோடியை எலக்ட் பண்ண முடிஞ்சது பார்ட்டிக்குள்ளாரையே. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த தொண்டர்கள் மத்தியில ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்து போச்சு. சோ இது ஒட்ட வச்சாலும் கஷ்டம் ஒட்டுறது. சோ இதை என்ன, நான் என்னோட ஃபீலிங் என்னன்னா, இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமுமே அதை பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுக்குள்ள இந்த தொண்டர்களின் உணர்வு ஆறி அவங்க வந்து ஒரு சமரசத்துக்கு வருவாங்களான்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அது மோஸ்ட்லி வரதுக்கு சான்ஸ் இல்ல, அந்த நேரத்துல கூட்டணி தனியா பிரிஞ்சு செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப வந்து தனியே நிக்க போறேன் அப்படின்னா வந்து பிஜேபி எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை சார் எடுப்பாங்க? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, பூத் கமிட்டிஸ் எல்லாம் வந்து சில பகுதிகள் எல்லாம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் கன்னியாகுமரி, அப்புறம் வந்து தேவேந்திர குலவேளாளரை வந்து பேக் பண்ணி ஒரு தென்காசி ஒரு ஜான் பண்டினோ இல்ல வந்து ஒரு கிருஷ்ணசாமி அவங்கள வந்து ஒரு பேக் பண்ணி, அப்புறம் வந்து மதுரையார் திண்டுக்கல்ல வந்து ஒரு தேவரை பேக் பண்ணி முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு வந்து சீட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பேசுனாங்க. திருப்பூர் கொடுக்கலாம் இல்ல எல்முருகனை வச்சு வந்து நீல்கிரீஸ் வாங்கலாம் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதை மையப்படுத்தி சார் போவாங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நடைப்பை நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆமா, அதாவது உண்மையை சொல்ல போனா பிஜேபிக்கு அந்த அளவு பூத்துல பீப்புள் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த 40 சீட்டுக்கு 40 சீட்டும் அவங்க நிக்க மாட்டாங்க. அவங்க செலக்டடா ஒரு 12-15 சீட் வரைக்கும் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கா நிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா வேர் அவங்களுக்கு ஆல்ரெடி பிரசன்ஸ் இருக்கிற சில இடங்கள் இருக்கு, சரி ஒரு சில இடங்கள். சோ ஆமா, சோ அதை வச்சு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதை தவிர கூடுமான வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன்னா வட தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அவங்களால செய்ய முடியாது. சோ வட தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-10 தொகுதி வரைக்கும் அவங்களுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கு. சோ அதை வந்து அவங்க பேசி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரீட் ஷேர் பண்ண பார்ப்பாங்க. இதை தவிர தேமுதிக சார், ஆனா இப்ப பாமக பத்தி இதை பேசணும்னு வர்றேன் சார். பாமகவுக்கு வந்து பிஜேபியோட இருந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கலன்னு தானே சார் சொல்ல முடியும். ஏன்னா 2019 வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ண எல்லா சீட்ஸுமே வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு 7 சீட்ல எழும் போச்சு. 2014 ஜெயிச்ச சீட்டு வந்து அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கல. ஒரு 2014 ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 2016 டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, யார் வேணாலும் வந்து எங்க கிட்ட கூட்டணிக்கு வாங்க பிஜேபி தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே அறிவிச்சாரு. இதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது அவங்க வந்து அதாவது வேலையே செய்யாம கிட்டத்தட்ட 3-5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து அவங்க எல்லாம் ஈஸியா ஜெயிச்சாங்க டிஎம்கே கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம். சோ அதை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல ஏன் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, பிஜேபி பலம் இல்லாத இடம் வட தமிழகம் இன்னி சூழ்நிலையில. அதே மாதிரி பாமகவுக்கு பலம் உள்ள இடம் வந்து வட தமிழகம்.
சோ அந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு சீட்டை விட்டு கொடுக்கறதுலயோ அவங்க கேட்டு பெறத்துலயோ பெரிய பிரச்சனையே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் திண்டுக்கல் கொடுத்தாங்க பாமகக்கு அதிமுக கூட்டணியில, திண்டுக்கல் தென் மாவட்டம், சோ அதை அவர் கொடுத்தாரு, சோ அதையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பலம் இருக்கோ அதை வந்து ஈஸியா அவங்க பிரிச்சுக்கிறதுக்கு முடியும். புதிய தமிழகமோ அதே மாதிரி பாரிவேந்தர் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்க அவங்க பலத்துக்கு வந்த மாதிரி அது கேட்கும் போது பிஜேபி எப்பவுமே இந்த சீட் ஷேரிங் வந்து ஈஸியா பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவங்களுக்கு 15 சீட்டுக்கு மேல அவங்க நிக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கல. மேக்சிமம் 15 சீட், பாக்கி எல்லாமே கூட்டணி கட்சிக்கு, 25 சீட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிற போது எல்லாருக்குமே அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சோ பிஜேபி தனியா போகாது, அவங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அதாவது மோடியார யாரு ஒத்துக்கிறாங்களோ பிரதமரா ஒத்துக்க கூடிய அந்த அணிக்கு ஒரு சேர்த்து அவங்க அந்த மாதிரிதான் ஒரு கட்டமைப்பாங்க. சார் டெல்லியில அமித்ஷா அவர்களை வந்து பாத்துட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்காசிக்கு வந்து போறாரு. ஏன்னா வந்து தென்காசி வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி, அங்க தேவேந்திர குல மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து பிஜேபியில வந்து எப்படியாவது வந்து அவங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பிஜேபி நினைக்கிறதா தெரியுது. 2024 எம்பி எலெக்ஷனுக்கான வேலையை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாரு இதன் மூலியமா அப்படின்னு வந்து சொல்லலாமா சார்? ஆமா, நான் அப்படித்தான் பாக்குறேன். 2024 எம்பி வேலைகளை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. மேபி அவரு இப்போ தென்காசிக்கு அவர் போயிருக்கிறார். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் தென் மாவட்டங்கள்ல வந்து அவர் பயணப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது, ஏன்னா கர்நாடகா எலெக்ஷனையும் அவர் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ எப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டுல அவர் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதோ மதுரையிலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தென் மாவட்டங்கள்ல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ஏடிஎம்கே வந்து தேவைக்கு அதிகமா அவர் வந்து விமர்சிக்க மாட்டார். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு சென்ட்ரல் பிஜேபியோட ஒரு ரெக்கமெண்டேஷனா இருக்கும், இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் வரைக்கும் அதை எடுத்துட்டு போறவங்களை பத்தி பேசவும் மாட்டாரு. அதே நேரத்துல தன்னுடைய வேலைகளை அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. சோ டிசம்பர் எண்ட்ல இந்த தீர்வு ஒரு பக்கம் கிடைக்கும். பிளஸ் அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவர் பார்ப்பாரு, பர்டிகுலரா சவுத் தமிழ்நாட்டுல அவர் பார்ப்பாரு. சார் அடுத்ததா நேத்து சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேங்குக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு. என்ன பிரச்சனைனா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஐஐடிஎம்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு, இது எப்படி பேசலாம் அப்படின்னு வந்து ஒரு தகராறு வந்திருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமா, ஏன்னா ஏற்கனவே இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து என் கட்சியில சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு சபாநாயகர் அவருக்கு வந்து எடப்பாடி சைட்ல இருந்து அவங்க வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, பெட்டிஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இத கொடுத்து இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது சபாநாயகர். நேத்திக்கு அந்த ஆன்லைன் ரம்மி அந்த விஷயத்துல இரண்டாவது தடவை அந்த மசோதாவை வந்து பேசும்போது இவர் சபாநாயகர் வந்து ஓபிஎஸ் அழைக்கிறார் பேசுறதுக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் அதிமுக சார்பா இதை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சோ எடப்பாடி ஏந்திரிச்சு அதுக்கு வந்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாரு. அதிமுக சார்பா எப்படி இவர் பேசலாம்? ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சபாநாயகர் அவர்களுக்கு நாங்க ஏற்கனவே ஒரு மனு கொடுத்திருக்கோம், அது உங்கள்ட்ட பெண்டிங்ல இருக்குது. சோ நீங்க தலைவாய் சுந்தரம் வந்து பேசியிருந்தாரு சார், கரெக்ட். ஏன்னா அந்த நேரத்துல சபாநாயகர் என்ன சொன்னாருன்னா ஒரு கட்சிக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில பேசுறதுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்திருந்தாரு. சோ அப்படி பாக்குற போது எல்லாருக்கும் ஒன்னொன்னு அப்படின்னு வரும்போது இவர் இப்படி சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் சபாநாயகர் என்ன சொல்லி சமாளிச்சாருன்னா, இல்ல அவர் முன்னாள் முதல்வருங்கிற ஒரு முறையில தான் நான் வந்து அழைப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. பட் அதிமுகல அதுல அந்த எடப்பாடி சைட்ல இருக்கிறவங்களுக்கு அதை ஒத்துக்கல, அவங்க அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. சோ இதுல என்னன்னா அந்த அந்த இது ஒரு பக்கம் நடக்குது, இதே நேரத்துல நீதிமன்றத்திலயும் ஒரு பிரச்சனை நடக்குது, அது வந்து இந்த தேர்தல் சம்பந்தமா. சோ இது ரெண்டுமே வரதுனால இந்த உரசல்கள் ஜாஸ்தியா இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகே சார், இந்த தேர்தல் சம்பந்தமா வந்து தீர்ப்பை வந்து தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அண்ணாமலை அவர்களும் டெல்லி போயிருக்கிறாரு, இப்ப வந்து கவர்னர் அவர்களும் டெல்லி போயிருக்கிறாரு, இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா சார்? இல்ல, எனக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கும்னு தோணல. ஏன்னா இவர் ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தல் சம்பந்தமா தான், உள்கட்சி தேர்தல் சம்பந்தமா தான் அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அவரோட கேஸுடைய சாராம்சம் என்னன்னா அந்த பழைய அதிமுகவுடைய விதிகள் அதெல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி தொண்டர்களால் தான் இது பண்ணணும், தேர்தலுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, இவரு அந்த ஷெட்யூல் போட்டதே வந்து உடனே உடனே அவங்க பண்ணிட்டாங்க, அவசரத்துல வந்து பண்ண மாதிரி இருக்கு, சோ பாக்கி பேருக்கு போட்டி இடுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. சோ இதனால எங்களுக்கு வந்து நீங்க இது எங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், இந்த தேர்தல் வந்து தவறானதுன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இன்னி தேதிக்கு, அதாவது இன்னைக்கு 24 மார்ச் இன்னி தேதி வரைக்கும் அவர் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வந்து கொடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம், அது ஒரு நபர் நீதிபதி
அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வரும். மோரார்லஸ் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இந்த இந்த நீதிமன்றத்திலேருந்து இந்த தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். இந்த தேர்தல் சம்பந்தம் சார், இந்த தீர்ப்பு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வந்து போன வாட்டி வந்து அவங்க கேஸ் வந்து அங்க ஃபைல் பண்ணப்பட்டப்பே அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கிறான், தீர்மானங்கள் எல்லாமே செல்லும்னு சொல்லியிருந்தா வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் அதாரிட்டி, அங்க சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா வந்து அவங்க சொல்லாம தீர்மானங்கள் எடுத்து வந்து நீங்க வந்து கீழே போய் பாத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கை வந்து எப்பப்பெல்லாம் ஓங்குதோ அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருது அப்படின்னு வந்து எடிங்க தொண்டர்கள் நினைக்கிறதா சொல்றாங்களே. இல்ல எனக்கு, நான் சட்ட ரீதியா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நான் ஒரு அப்சர்வருங்கிற முறையில நான் சொல்றேன். ஓகே, இது வந்து ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அந்த அவங்களுடைய அந்த தீர்ப்பு ஈரோடு தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு, அந்த சிம்பலோ எந்த எந்த விஷயமோ. மற்றபடிக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பொதுக்குழுல தீர்ப்பு ஏற்றப்பட்ட தீர்மானம் போக்குவரத்து எல்லாம் அந்தந்த கோர்ட்ல போய் நீங்க பேசிக்கங்க, இது வந்து ஈரோடு சம்பந்தப்பட்ட தேர்தலுக்கு உண்டான தீர்ப்பா நாங்க கொடுத்துடுறோம், இதோட சரியா போச்சுன்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் நடக்கும்போது கரெக்டா ஓபிஎஸ் போய் கேஸ் போட்டாரு. ஸோ அவர் போடுற கேஸ் வந்து சாராம்சம் என்னன்னா, இந்த தேர்வுடைய நடைமுறை, அப்புறம் இந்த முன்மொழியிறது வழிமொழியது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் விட்டு எப்போதுமே கொஞ்சம் கேப் இருக்கும். அவங்க பணம் கட்டி இன்னார்தான் பொதுச் செயலாளர், ஏன்னா இது பெரிய விஷயம். பொதுச் செயலாளரா ஒருத்தரை அறிவிக்கிறதுங்கிறது அந்த பெரிய விஷயம்னா, நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆக்குற அந்த எலெக்ஷன் ப்ராசஸ நான் பார்த்திருக்கேன். கட்சி தொண்டர்கள்ல இருந்து நிறைய பேர் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகணும்னு பணம் கட்டுவாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்கி அவங்க சார்பா இவங்க பணம் கட்டுவாங்க. அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நடக்கும், அது மாவட்ட ரீதியா வருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இங்க இது மாதிரி எதுவுமே நடக்கல. இவர் வந்தாரு, இவர் ஒருத்தர் வந்து அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணாரு, அது அதோட முடிஞ்சு மறுநாளைக்கு அப்படின்னு அறிவிக்கும் போது தொண்டர்களுடைய விருப்பத்தோட தான் நடக்குதா, இல்ல இந்த பொதுக்குழுல இருக்கிற உறுப்பினர்கள் மட்டுமே சேர்ந்து முடிவெடுத்து பண்றாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை வந்து ஓபிஎஸ் எழுப்புற. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடிப்படையில இந்த கட்சியோட விதியை கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, திமுகலேருந்து தான் நீக்கப்பட்ட போது பொதுக்குழு உறுப்பினர்களால சேர்ந்து நம்ம நாங்க நீக்கப்பட்டோம். அதே நிலைமை அண்ணா திமுகல ஒரு பொதுச் செயலாளருக்கு வரக்கூடாது, அதனால அவர் தொண்டர்களால எலக்ட் ஆகப்படும், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அப்படி எலக்ட் பண்ணப்படணும்னு ஒரு விதியை வந்து அவர் நிர்ணயிச்சார். சோ இப்ப வந்து அந்த பேசிக் விதிய காரணம் காட்டிதான் ஓபிஎஸ் வந்து வாதாடுறாரு. சோ இதுல ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்கு. முதல்ல நான் வந்து சட்ட ரீதியா எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறதுனால வாய்ப்புகளை நான் சொல்றேன். ஒன்னு, ஓபிஎஸ் சார்பா வரத்துக்கு இந்த பேசிக் அந்த விதியை வந்து அடிப்படையா எடுத்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா ஓபிஎஸ்க்கு தீர்ப்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் பக்கம் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்தலை வந்து அவங்க நிறுத்தல, சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க தேர்தலை நடத்தி முடிச்சிருங்க, முடிவை அறிவிக்காது. சோ முடிவை நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அறிவிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே இப்ப தேர்தலை நடத்துறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, ஒன்லி முடிவு மட்டும்தான் பெண்டிங். சோ அதனால எடப்பாடி அவர்களுக்கு சாதகமா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதை நான் இப்படிதான் பாக்கேன். ஓகே சார். சார், சற்று முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன் 102(1)(e)(8) செக்ஷன் 8 ஆஃப் தி ஆர்பி ஆக்ட் 1951 படி வந்து ராகுல் காந்தியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு லோக்சபா செக்ரட்டரியில இருந்து வந்த இந்த லெட்டர் பாத்தீங்களா சார்? ஆமா, நான் பார்த்தேன். இது வந்து நேத்திக்கு அந்த சூரத் நீதிமன்றம் அவங்க கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டு நான் பார்த்தேன். ஓகே சார், அது இது மூலமா வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? மோடி அவர்கள் கவர்மெண்ட் எதிர்த்து பாருங்க, நான் வந்து அவங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு இருப்பேன், எதிர்த்து பேசிட்டு இருந்தேன், என் மேலே வந்து கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க வயநாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத பொறுத்து இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பிளஸ் விட மைனஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவர் ஜாதிய ரீதியான ஒரு ரிமார்க்க வந்து அவர் பாஸ் பண்ணிட்டாரு. மோடி அப்படிங்கிறது ஒரு சர்நேம், ஒரு ஜாதி. இப்ப நம்ம சாஹூன்னு சொல்லுவோம், தேலின்னு சொல்லுவோம், இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஒரு ஜாதிய குறியீடுகள். வடக்குல எல்லாம் அந்த பேரை வந்து சர்நேமா போட்டுப்பாங்க, ஜாதி. இப்ப ஒரு யாதவ்னு சொல்றாங்க இல்லையா, லல்லு பிரசாத் யாதவ், யாதவ்ங்கிறது வந்து ஒரு சர்நேம். அதே மாதிரி சொல்ற ஆனந்த் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, சர்மாங்கிறது ஒரு சர்நேம், விஷ்ணுங்கிறது ஒரு சர்நேம், ராஜ்புட்டுங்கிறது ஒரு சர்நேம், இதெல்லாம் அவங்க சர்நேமா போட்டுப்பாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு 2019 இந்த ஒரு பொதுக்கூட்டத்துல மோடிங்கிற பேர்ல உள்ளவங்க எல்லாம் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொண்டு பேசிட்டாரு. சோ ஒரு அப்படி பார்த்தா பீகார்ல முன்னாள் துணை முதல்வர் பேரு சுஷில் மோடி, அவரும் ஒரு மோடி தான். சோ அந்த மோடிங்கிறது ஒரு சர்நேம்.
சோ அந்த சர்நேமை வந்து அவர் வந்து எப்படி அந்த ஒரு ஜாதி எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு ஜாதியை அப்படியே பொதுமைப்படுத்தி அதுல இருக்கிறவங்க எல்லாம் தவறானவர்கள்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. சோ அதனாலதான் பூர்ணேஷ் சிங்னு சொல்லி ஒரு ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, பிஜேபியை சேர்ந்தவர், சரி பூர்ணேஷ் மோதி அவர் பேர், பூர்ணேஷ் சிங்னு தப்பா சொல்லிட்டேன், அவர் வந்து கேஸ் போட்டார் என் பேர்லயும் மோதிங்கிறது இருக்குது அப்ப நான் அப்படின்னு சொல்லி ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டார் அந்த டைத்துல 4 வருஷம் முன்னாடி. அந்த கேஸ் சூரத் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து நடந்துட்டு வந்துச்சு. அந்த கோர்ட்டுடைய கேஸுக்கு வந்து குஜராத் உயர் நீதிமன்றத்துல தடை வாங்கியிருந்தாங்க, ஸ்டே வாங்கியிருந்தாங்க ராகுல் காந்தி தரப்புல. அந்த தடையாகப்பட்டது பிப்ரவரி 2023 போன மாசம் வந்து நீக்கப்பட்டது அந்த தடை. அதுக்கப்புறம் இந்த அந்த தடை நீக்கப்பட்டதுனால நேத்திக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து. சோ இதுதான் அதோட சாராம்சம். இந்த மணி சிசோடைய இதே மாதிரி ஒரு கேஸ்ல வந்து ஒரு தொடர்புப்படுத்தினப்ப வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க ஆம் ஆத்மிக்கு. அது போல வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்களா ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்துல? இல்ல, மணிஷ் சிசோதியா கேஸ் வேற, அது ஊழல் விஷயம். இவருக்கு வந்த கேஸ் வந்து ஜாதிய ரீதியான ஒரு ஒரு பேச்சு. சோ இத வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் காங்கிரஸ் கட்சியோ பாக்கி எதிர்கட்சிகளோ எடுத்துட்டு போக முடியும். இதை ரொம்ப புஷ் பண்ணாங்கன்னா இது எப்படி எடுத்துட்டு வேற விதமா இது கவுண்டர் எஃபெக்ட் ஆக ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இவருக்கு வந்து ஒரு 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 ஓபிசி கம்யூனிட்டியை வந்து தவறா பேசுறாரு, அவங்களுக்கும் இங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலங்கள்ல அந்த ஆதரவுகள் குறையறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு லெவலுக்கு மேல அவங்க எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு ஒரு பிரச்சாரம் இது. சோ அதை வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்க எடுத்துட்டு போய் அது சிம்பத்தி ஃபேக்டர் கிரைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா இதுல என்ன பாருங்களேன், நேத்துக்கே ஒரு டிஸ்கோ இப்ப இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காரு ராகுல் காந்தி, டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு காந்தி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காருங்கிறது பெரிய விஷயம். ஆனா எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு அது கிடைக்கல. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30 நாள் டைமும் கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பீல் பண்ணலாம் அந்த அந்த தீர்ப்புக்கும் அந்த இதுக்கு வந்து அவங்க ஸ்டே வாங்கலாம். இல்லைன்னா முதல்ல ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ட்ல அந்த கேஸை எடுத்து நடத்தி அந்த கோர்ட்ல நல்லிஃபையும் அந்த கேஸை நல்லிஃபையும் பண்ணலாம். ஓகே, பாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் இதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த உடனே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நாளைக்கே அந்த தீர்ப்பு அமல்ங்கிறது கிடையாது, அவங்களுக்கு 30 டே அப்பீல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2013 ஏற்பட்ட சட்ட திருத்தின் அடிப்படையில அவர் 2 வருஷத்துக்கு மேல ஒருத்தருக்கு அந்த தண்டனை கிடைத்தது என்றால் அந்த நிமிடமே அவர் வந்து தன்னுடைய மக்களவை வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.